Warning, beginning by Kakin Mokka Company Nanga host, Jackson Adventures Season 5. So, this is the final season and the Pokam Jackson Adventures is going to release in the day. Almost like a Padimuni episode kit a irkum. So, Unmeli Solopuna, Yanki in the season the Rombevi least favorite. Matha seasons are a comparison with the Nara Archamave are crying Yangro thought Kantipa in the season Pakbu the Worum, but Tamala Pangbodi in the season make on the Fanada irkum. Neri episode of Patina, obviously retelling as Panama, Thorndin Unanj episode of Matuna Tribuva Potanaga. Yabdin Terila, so in the season like a Mukavas episode, Slapper Patrika, Wipe. Anyways, உங்களுடைய ஃபேவரட் சீசன் எதுன்னு சொல்லி மார்க்கமிக்கலாம் காம்புங்க. இப்போதைக்கு இந்த பிரேக்டவுன ஆரம்பிச்சிடலாம். ஓபனிங்ல நம்ம அங்கிள் ஜூலி பீமா ஜாக்கி நாலு பேருமே மொட்டமல்ல இருந்து நிறைய நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அல அங்கிள் ஐயா இங்க வர ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் வித்தியாசமான கோணத்துல அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சமயத்துல தீய சக்திகளோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம உஷாரா இருக்கணும்டா ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போன சீசன்ல புடிச்சு ஜெயில அடைச்சு வைக்கப்பட்ட நம்ம ஷெண்டுவோட மகன் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு அந்த செல்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறான். இந்த விஷயம் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி தெரிய அந்த பக்கம் கேப்டன் பிளாக்கிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் செக்ஷன் 30 குள்ள போறாரு. பட் ஆப்வியஸ்லி நம்ம டிராகோ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஜூலியா அவனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி ரெடி ஆகும் போது தகலி நீ இங்கிருந்து கிளம்பி முதல்ல ஸ்கூலுக்கு போ, எப்ப பார்த்தாலும் எங்க கூட சுட்டிட்டு இருக்க, ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை எதுலுமே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை மூட்டை முச்சலாம் கட்டி ஸ்கூலுக்கு அமைச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஜாக்கி அண்ட் கேப்டன் பிளாக் ரெண்டு பேர் மட்டும் டிராகோ ஃபாலோ பண்றாங்க. டிராகோ ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இவன் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கிள் கரெக்டா ஜாக்கிக்கு கால் பண்ணிடுறாரு. டிராகோ சண்டை போடலாம் போடும் விசிறு எடுத்துட்டு ஓடி வாங்கடா அப்படின்னு சொல்ல ஆப்வியஸ்லி எல்லாருமே அந்த விசிறு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜாக்கிக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. அப்போ தான் கரெக்டாக நம்ம அங்கிளும் பீமாவும் என்ட்ரி ஆகி டே அவன் எடுத்துகிட்டு போனது சாதன விசிறு இல்லை காத்தரக்கனோட விசிறி அப்படின்னு சொல்ல நாங்கள் தான் காத்தரக்கன் எல்லாருமே அடைச்சு அந்த கதை எல்லாத்தையுமே முடியாச்சு திரும்பவும் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே காத்தரக்கனோட சக்தி தான் சொன்னேன் காத்தரக்கனே வர நான் சொன்னேன் பழங்காலத்தில் இந்த மாதிரி விசிறி தனித்தனி பொருட்களை யூஸ் பண்ணி தானே அரக்கர்களை அடைச்சாங்க. அப்படி அடைக்கிற அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சக்திகள் ஆப்வியஸ்லி அவங்க அடைக்க யூஸ் பண்ண அந்த பொருட்களுக்குள்ளேயுமே போயிருக்கும். என்ன தவளை ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்கா என்னடி பிரச்சனை உனக்கு இரு ஜாக்கி கால் பண்ணுற சொல்லி ஜாக்கியை கால் பண்ணி வர வைக்கிற அந்த சமயத்தில் டிராகோவுக்குமே ஜூலி உடம்புல தான் அந்த பவர் இருக்க விஷயம் தெரிய வந்தது. ஸோ அவனுமே ஸ்கூலுக்கு வரும்போது தெரியாதனமாக ஜூலி காத்திருக்கணுன்ற சக்தியை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் தான் ஜாக்கி சான் காத்திருக்க சக்தி உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டப்புறம் சும்மாவே ஜூலி சுற்றி சுற்றி அடிப்பான். இல்லை காத்திருக்க சக்தி இருக்குன்னா சும்மா விடுவாளா ஏப்போ விட்டு எல்லாருமே சாவடிக்க ட்ரை பண்ணுறான். பட் என்னதான் அதிக சக்திகள் இருந்தாலும் அந்த டார்க் அண்ட் கும்பலால் வந்து பார்த்தினா ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி சானை சமாளிக்கவே முடியல. பட் எப்படியோ டிராகன் நம்ம ஜாக்கி சானை சமாளித்து ஜூலியோட உடம்புல இருக்க அந்த சக்தியை பற்றினா எடுத்துடுறான். பட் அந்த சமயத்தில் ஒரு புது மந்திரத்தோட இந்த பக்கம் அங்கிள் அண்ட் பீமா உள்ள போது டிராகோ உடம்புல இருக்க அந்த காத்திருக்க சக்தியை ஒரு குடுவைக்குள்ளே ஜாடிக்குள்ளே அடுத்து வச்சிடுறாங்க. ஜாக்கி சான் அதுக்கப்புறம் என்ன எட்டி உதைக்க டிராகோ அங்கிறது சிட்டா பறந்து போயிடுறான். அந்த கடவுளோட சக்தியை கொடுத்தாலும் டார்க் அண்ட் கும்பல் கண்டிப்பாக ஜாக்கி கிட்ட அடி வாங்க தான் போகிறாங்க. இவனுங்களையும் அடியாளுக்காக வச்சுக்கிறது பதிலாக அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தனை தேடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிராகோ அந்த சக்தியை எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. இது என்னடா புது பிரச்சனை, இனிமேல் இந்த எட்டு அரக்கார்களை வேற தேடணுமா அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் செக்ஷன் 13 ஒரு ஸ்ட்ராங்கான கண்ணாடி பீக்கரை உருவாக்கி அதுக்குள்ளே இப்போதைக்கு இந்த காத்திருக்கணுன்ற சக்தியை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் சீசன் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒவ்வொரு எபிசோட்லேயுமே டிராகன் மந்திரக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாங்க. லைக் ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி முடிச்சா கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி சில இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் மந்திரக்கல் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கும் எல்லா எபிசோட்லையுமே. ஸோ என் கண்டுக்கப்பட்ட எல்லா மந்திரக்கற்களையுமே நான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் பார்க்கும்போது எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் கீழே காமிப்பீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு அந்த சக்திகளை நம்ம தேடி போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் அடுத்த எபிசோடில் ரெடி பண்ணி எடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு அவங்க
டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரியாலிட்டி ஷோக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகுது. ஸோ அதில் ஸ்பெஷல் ப்ரைஸாக ஒரு வித்தியாசமான குடுவையை பற்றினா கொடுக்குறாங்க. அந்த குடுவையை பார்த்தோன்னே அங்கிளோட காம்பஸ் கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணுது, அதுக்குள்ள நீர் அறக்கையோட சக்தி இருக்க மாதிரியும் காமிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்கின் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போதும் அந்த குடுவையை ஆட்டியை போடலாம் தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜூலி சும்மா இருப்பாளா, இந்த கேமில் ஜெயிச்சா ஃபிளாட் ஸ்க்ரீன் டிவி தராங்களா, அதை ஜெயிச்சு கண்டிப்பாக வாங்கி தீரணும்னு சொல்லி நம்ம பீமாவோட உள்ள இறங்கி அவங்க டீமையுமே மொத்தமாக என்ரோல் பண்ணிடுறான். ஸோ இப்போதைக்கு இவங்களும் ஜெர்மன் டீமும் பார்த்தீங்கன்னா ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மொதல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கடந்து போகணும். அதில் ஜெர்மன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜாக்கி ஜூலி அண்ட் அங்கிள் மூணு பேருமே விட்டுட்டு ஃபைனலாக மிகப்பெரிய டார்கெட்டாக இருந்த நம்ம பீமாவை அடித்து நவுத்துடுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த டீம்லேருந்து எலிமினேட் செய்யப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம அங்கிள் மிக முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி அந்த ஐலண்ட் தீவுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணுறாங்க. பட் அங்கிள் சீக்கிரமாக போயிடுவாரா, எதோ போய் சொல்லி அந்த தீவுலையே தங்க ட்ரை பண்ணுறாரு. அந்த பக்கம் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூலியும் ஜாக்கியும் ஒன்றா சேர்ந்து அந்த குடுவியை திருட பார்க்குறாங்க. பட் அகெயின் அந்த ஜெர்மன் டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. வேறு வழியில் ஜெயிச்சு தான் வாங்கியாகணும் போல் அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்ச் புழு வெள்ளத்தையுமே சாப்பிட்றது. பீமா ஜூலி வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க, ஜாக்கி முடிச்ச அளவுக்கு சமாளிக்கிறான். பட் அந்த பக்கம் இருந்த அந்த ஜெர்மன் டீமில் ஒரு குட்டி பையனால் இதை சகிக்கவே முடியல, பைபிளாக ஓடி போயிடுறான். ஸோ ஆப்வியஸ்லி இப்போதைக்கு நம்ம ஜாக்கி டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ட்ராவில் இருக்க அந்த சமயத்தில் மூணாவது ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட அந்த ஜங்கிள் ரேஸ் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படுது. அதில் நம்ம ஜூலி ஜாக்கி அண்ட் பீமா அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கையில் அந்த குடுவை வரதுக்கு முன்னாடியே கரெக்டாக ட்ராகோ என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஆனால் பரிசு எனக்கு தான் சொந்தம் சொல்லி அந்த குடுவியை பிரித்து மெய்ய அதுக்குள்ளே இருக்க அந்த சக்தி ஆப்வியஸ்லி இப்போதைக்கு ட்ராகோ உடம்புல வந்து இவன் நீர் அரக்கனாக மாறிடுறான். இவன் இருக்கதே தீவில் சுத்தி தண்ணி சுமார் பணம் ஒரு மிகப்பெரிய சுனாமியை கிரியேட் பண்ணி எப்படியோ நம்ம ஜாக்கி வந்து பார்த்தோன்னா கவுக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம அங்கிள் புது மந்திரத்தோட என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஜெர்மன் டீம் ப்ளஸ் அந்த நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பட் அங்கிள் அவருடைய மேஜிக் யூஸ் பண்ணி டிராகோட உடம்புல இருக்க அந்த மொத்த சக்தியுமே உறிஞ்சி ஏற்றுறாரு. பட் இதில் ஏமாத்தப்பட்டது ஜூலி தாகே. ஜாக்கி சான் டீம் என்ன தான் ஜெயிச்சிருந்தாலும் அங்கிள் எலிமினேட் செய்யப்பட்ட ஒருத்தர் திரும்ப ரிட்டர்ன் ஆகியிருக்கான்னு சொல்லி அந்த டீமையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க ஜெர்மன் டீமை பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களாக அறிவிச்சிடறாங்க. பாவம் ஜூலி டிவி போச்சே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பா. இப்போதைக்கு நீர் அறிக்கை ப்ளஸ் காத்திருக்கேன் ரெண்டு சக்தியுமே அங்கிள் அட்டையை போட்டுடுறாரு. இந்த ரெண்டு சக்திகளுமே இப்போதைக்கு செக்ஷன் 13ல தான் இருக்குங்கிற விஷயம் நம்ம டிராகோக்கு தெரிய வந்து அவர் அங்கே டேரெக்டாக என்ட்ரி ஆகி அந்த சக்திகளை எடுக்க ட்ரை பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி ஜூலி செக்ஷன் 13ல இருக்க எல்லாருமே உள்ளே போந்து டிராகோவை அடி போலந்து அனுப்பி வச்சிடுறாங்க. டிராகோ தப்பிச்சோம் போலத்தும் சொல்லி வெளியில் வந்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த டார்க்ஹான் கும்பலுக்கு சக்தி கொடுத்ததே வேஸ்ட்டு, இதை விட பவர்ஃபுல்லான நிறைய பேர் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி எனக்கான ஒரு டீமை நான் ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே தான் அவர் கிளம்ப அங்கிள் ஜாக்கி கேப்டன் பிளாக் மூணு பேருமே திரும்ப யாராவது வந்து இந்த சக்திகளை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அடுத்த நாள் நம்ம ஜூலியோட பர்த்டே யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சாக்லேட் கேக்குன்னு சமத்தியாக கொண்டாடலான்னு பார்த்தா அவனுக்கு யாருமே கண்டுக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லி ஜூலி சொல்ல, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம பிஸியாக இருக்கும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டாடலாங்கிற மாதிரி ஜாக்கி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம அங்கிளோட காம்பஸ் ஆக்டிவேட் ஆகி நிலாரக்கனோட இந்த இமாச்சல் பூ எங்கே இருக்குங்கிற விஷயத்த தெளிவாக காட்டிது. அந்த பூவை தேடி ஜாக்கி சண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம டிராகோ தன்னுடைய அடியாட்களை தேடிட்டு இருக்காரு. ஸோ அப்போதைக்கு ஏகப்பட்ட பேரை இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாரு. குறுக்கால நம்ம வாட்டர்வே வர மாதிரி தெரியும், அப்படி வாங்கி போனவன் எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தவன் பாவை கூட்டு வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எவனுமே செட் ஆக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இந்த மூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவனுங்களே இதுக்கு முன்னாடி சீசன் 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஒருத்தன் தலை, இன்னொருத்தன் வால், இன்னொருத்தன் பேர் கோப்ரா. இவங்க மூணு பேருமே முறையாக பயிற்சி எடுத்தவங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அடி பொழந்து எடுக்க ஆப்வியஸ்லி டிராகோ இவங்க மூணு பேருமே தன்னுடைய அடியாக சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே டிராகன் பவர்ஸ் வந்து கொடுத்துறான். இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஜாக் சானை எதிர்த்து நிற்கிற மாதிரி உள்ள கூட்டிகிட்டு வரும்போது ஆப்வியஸ்லி அந்த பூ கடைக்கில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே கிரியேட் ஆகுது. ஒவ்வொருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அங்கிளும் ஜூலியும் ஒன்றா சேர்ந்து அந்த பூக்குள்ளே இருக்க அந்த சக்தியை ஆப்வியஸ்லி அந்த வேக்யூம் கிளீனருக்குள்ளே எடுத்துகிட்டு அங்கே அமைதியாக கிளம்பிடுறாங்க. டிராகோ திரும்பவும் தோத்துட்டேன் மேடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த காம்பஸ் திரும்பவும் ஆக்டிவேட் ஆகுது. இப்போதைக்கு நிலவரக்கன் அவனுடைய சக்தியுமே பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காட்டுது. காம்பஸை ஃபாலோ பண்ணி போனால் ஜூவோட மத்தியில் இருக்க ஒரு லோட்டஸ் பூக்குள்ளே தான் அவன் சக்தி அடப்பட்டிருக்கு. இந்த தாமரையை மலர விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஜாக்கி அந்த பூவை எடுக்க போக நம்ம டிராகோமே உள்ளே போந்து என்ன ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. பட் இந்த ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க அந்த கேப்பில் கரெக்டாக ஒரு பாண்டா உள்ளே போந்து அந்த பூவை மென்று சாப்பிட்டுது. ஸோ அந்த சக்தி இப்போதைக்கு பாண்டாவோட உடம்புல வர அந்த பாண்டாவுக்கு என்ன தேவை, சாப்பாடு தானே தேவை. அது பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய மூங்கில் இருக்க அந்த இலைகளை சாப்பிட்றதுக்காக பறந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூணு பவர்ஸ் எல்லாமே இந்த பாண்டாவை கிட்டத்தட்ட நில அரக்கனாகவே மாற்றிட்டுருக்கு. பட் அது முழுசாக மாறதுக்கு முன்னாடி அந்த சக்தியை எடுத்தாகணும்னு சொல்லி டிராகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டாவை துரத்திட்டு போக அதை பின்னாடியே நம்ம ஜாக்கியமாக ஓடிட்டுருக்காரு. பட் எப்படியோ நம்ம பீமாவோட ஹெல்ப் மூலிமா ஒரு காரை வச்சு அதை துரத்தி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஜூலியும் கையில் இருக்க பஞ்சமுட்டையை காமிச்சு பக்கத்தில் அந்த பாண்டாவை கூட்டிகிட்டு வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம அங்கிள் அவருடைய அந்த வேக்யூம் கிளீனரை வச்சு அந்த நிலவரக்கணும் சக்தியுமே உறிஞ்சு எடுத்துடுறாரு.
பட் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எர்த்து டீப்புன்ற சக்தி உள்ளே இருக்க அந்த சமயத்தில் ரெண்டு சக்திகளுமே ஆப்வியஸ்லி ஒன்று கொண்டு மோதி வெடிச்சு சதறி ரெண்டுமே வெளியில் வந்தது. அதில் அந்த நிலவரக்கன் மூன் டீமனோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா டிராகை உள்வாங்கிக்கிறான். அடுத்த சக்தி அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கி நீ எடுத்துக்கூட உனக்குள்ளே இருந்து அந்த சக்தி எடுத்துடலாம், அவங்ககிட்ட போச்சுன்னா அதை பிரிச்சு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ல வர வழியே இல்லாமல் நம்ம ஜாக்கி அந்த எர்த்து டீமனோட சக்தியை தனக்குள்ளேயே வாங்கிக்கிறாரு. ஸோ எர்த்து டீமன் வெர்சஸ் மூன் டீமன் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மிகப்பெரிய சண்டையை ஆரம்பிக்க நம்ம அங்கிள் அவருடைய அந்த வேக்யூம் கிளீனரை ஓரளவுக்கு இப்போதைக்கு சரி பண்ணிடுறாரு. இந்த பக்கம் அந்த மூன் டீமன் நம்ம ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொலை பண்ண போகிற அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக அங்கிள் உள்ளே போது அந்த மூன் டீமனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி இப்போதைக்கு குடைவுக்குள்ளே அடைச்சி வச்சிடறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கியம் தன்னுடைய அந்த எர்த் டீமன் பவரை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணி அடித்து நாக் டவுன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி செக்ஷன் தேண்டிக்கிட்டு வந்து ஆப்வியஸ்லி இந்த பக்கம் அந்த நிலவரக்கனோட சக்தியை உள்ளே போட்டு அதை தொடர்ந்து நம்ம ஜாக்கி சான் உடம்புல இருக்க அந்த எர்த் டீமனோட பவரையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. ஜூலிக்கு சர்ப்ரைஸாக நம்ம மாதிரி எல்லாருமே பயில் வந்து கல்லீரணின்னு சொல்லி எல்லாருமே கூட்டு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் முழு நாள் நடந்த அந்த சண்டேயில் அவன் அசதியாக தூங்கிட்டு இருப்பான். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டி அதோடய முடிஞ்சு போச்சு. நாலு சக்திகளை கலெக்ட் பண்ணி அஞ்சாவது மின்னரக்கனோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்க ஒரு ஹார்ஸ் ரைடுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அந்த ஃப்ளூட்டுக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்குது. அதை நம்ம அங்கிள் எடுக்க ட்ரை பண்ண உள்ள நம்ம டிராகை வந்து மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கும்போது அந்த ரைடையே நிறுத்தி இந்த பக்கம் நம்ம டிராகை தோக்கடிச்சு அந்த ஃப்ளூட்டோட சக்தியை அங்கிள் குடிவைக்குள்ளே அடைச்சிடுறாரு. அந்த அடைப்பட்ட சக்தியை கண்டெய்னருக்குள்ளே அனுப்ப ட்ரை பண்ணும்போது அது போக மாட்டேங்குது. ஸோ ஏதோ ஒரு மால்ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அது வரைக்கும் இதை யாருமே தொடாமல் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிள் பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்ப நம்ம ஜூலி சும்மா இருப்பாளா, அடுத்த நாள் எனக்கு ஒரு ஃபீல்ட் ட்ரிப் எக்ஸ்கர்ஷன் கூட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு போர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கிளோட அந்த வேக்யூம் கிளீனர் ஆட்டியை போட்டு அங்கேருந்து கிளம்பி எக்ஸ்கர்ஷனுக்கு போயிடுறேன். ஸோ அந்த இடத்துல இந்த வேக்யூம் கிளீனரை வச்சு சீன் போட்டுட்டு இருக்கோது. அதை பார்த்த டீச்சர் இதெல்லாம் வச்சு என்ன ஊரே ஏமாத்திட்டுருக்கேன், அதை கூட எக்ஸ்கர்ஷன் முடிகிற வரைக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்க அந்த வேக்யூம் கிளீனருக்கு உள்ளே இருந்த மின்னடுக்கனோட சக்தி இப்போதைக்கு அந்த டீச்சர் உடம்புலே புகுந்தது. இந்த விஷயம் அந்த டீச்சருக்கு சுத்தமாக தெரியல. இவங்க எக்ஸ்கர்ஷன் போனால் அந்த ஹாண்டட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஜூலி மட்டும் தனியாக கிளம்பி உண்மையிலே இது ஹாண்டடாக இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்தா அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலியை தேடி வர அந்த சமயத்தில் கரெக்டாக டிராகோமே இந்த இடத்துல தான் அந்த சக்தி இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஜூலி இருக்கா, மேபி ஜூலிக்குள்ள அந்த சக்தி இருக்கலாமே சொல்லி அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண இந்த விஷயத்த அந்த ஜூலியோட டீச்சர் பார்த்து என் ஸ்டூடெண்ட்டை என் முன்னாடியே டார்ச்சர் பண்ணியா சொல்லி தனக்குள்ளே இருக்க அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட முழு மின்னரக்கனாகவே மாறிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம டிராகோவுக்கும் ஆப்வியஸ்லி டீச்சருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அண்ட் இந்த வேக்யூம் கிளீனர் காணாமல் போன விஷயத்தை பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த ஜூலி தான் எடுத்திருப்பான்னு சொல்லி இவங்க எக்ஸ்கர்ஷனுக்கு வந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஜாக்கி அங்கிள் அண்ட் பீமா மூணு பேருமே வந்துடுறாங்க. வழக்கம் போல தான் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. பட் இந்த சண்டையெல்லாம் நம்ம ஜூலிக்கு ஆபத்து வருதுங்கிற விஷயத்தை புரிச்சுக்கிட்டு ஜூலிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாதுன்னு அவனை உயரமான ஒரு இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. டிராகோவால் ஜூலியை ரீச்சே பண்ண முடியல. கிளாஸ் டீச்சர் உள்ளே போது புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டிராகோவை. இதுக்கு நல்லா நம்ம ஜாக்கியுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த பக்கம் கிளாஸ் டீச்சருக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பது. டிராகோ எப்படியோ நான் ஜாக்கியை சமாளித்து அந்த கிளாஸ் டீச்சர் உடம்புல இருக்க அந்த சக்தியை எடுக்க ட்ரை பண்ணுறான். பட் ஜாக்கி எட்டி விட்டதில் டிராகோ அந்த மிகப்பெரிய கோட்டைக்குலேருந்து கீழே விழுந்துடுறான். அதுக்கு நம்ம கிளாஸ் டீச்சருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் டீச்சர் உடம்பை அரக்கன் கண்ட்ரோலில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ஜூலி டீச்சரை பார்த்து நீங்கள் தான் பெஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி இல்லாதது பொல்லாதது சொல்லி நம்ம டீச்சரை கொஞ்சம் கான்ஷியஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி உள்ளே போந்த நம்ம அங்கிளுமே அந்த டீச்சரோட உடம்புல இருந்து மின்னரக்கனோட சக்தியுமே எடுத்துடுறாரு. அண்ட் இந்த முறை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக கொண்டு போய் கண்டெய்னருக்குள்ள ரிலீஸ் பண்ணி அடைச்சிடுறாரு. பட் அடைச்சா அன்னைக்கு ராத்திரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து இந்த பக்கம் செக்ஷன் 13க்குள்ளே இருந்த அந்த கண்டெய்னரில் விரிசல உண்டாக்கிது. அதில் இருக்க எல்லா சக்திகளுமே செக்ஷன் 13க்குள்ளே அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அங்கிள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி அந்த சக்திகளை பிடிச்சி திரும்ப அந்த கண்டெய்னருக்குள்ளே அடைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஒரே ஒரு சக்தி நிலாரக்கன் எர்த்து டீமனோட சக்தி மட்டும் வெளியில் போயிடுது. சக்தி வெளியில் வந்துடுச்சுங்கிற விஷயம் ஆப்வியஸ்லி டிராகோவுக்கு தெரிஞ்சு அவர் அந்த சக்தியை நோக்கி போக அந்த சக்தி டைரெக்டாக ஜூலியோட நர்ட் ஃப்ரெண்டான லாரியோட உடம்புல போயிடுது. ஸோ அவனுக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பட் இவன் ரொம்பவே வீக்காக இருப்பான்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு அவனுக்குள்ள சம ஸ்ட்ராங்கான எர்த் டீமனோட பவர் கிடச்சிருக்கு. அண்ட் சும்மா கை கால அசைக்கிறது மூலிமா எதிர்க்க அந்த டிராகோட ஆளுங்களாம் போர்ட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். இது ரொம்பவே நல்லா இருக்கே, பாடி வர இந்த மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வச்சு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, நான் என்னையிலேருந்து சூப்பர் ஹீரோ உலக நாயகன் என்ன கூப்பிடுங்கடான்னு சொல்லி உலக நாயகன் சூப்பர் ஹீரோவாக மாறியிருப்பான். பட் சூப்பர் ஹீரோவாக மாறானே தவிர்த்து எந்த ஒரு நல்லதுமே பண்ண மாட்டான். அவன் பண்ணுறது எல்லாமே நல்லதை விட இருக்கிறதுல கெட்டதாக தான் போய் முடியும். பட் இது அவனுக்கு சுத்தமாக புரியல. தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடய சுற்றிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை மாற்றி அவனுக்குள்ளே இருக்கிற சக்தியை எடுத்தவனு சொல்லி அடுத்த நாள் காமிக்கா நடக்குது போல் எல்லா சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் போட்டவங்களும் கண்டிப்பாக அங்கே வருவாங்கன்னு நம்ம லாரியை அங்கே வர வச்சிடறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிராகோமே உள்ளே வந்துடுறாரு. உள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டையில் அந்த அரக்கனோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக லாரியை கண்ட்ரோல் எடுத்தது. இந்த பக்கம் ஜாக்கி ஜூலி தான் இவனுடைய உண்மையான வில்லன் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்க வச்சது. பட் எனிவேஸ் இந்த பக்கம் நம்ம ஜூலி உள்ளே போகுது.
எது உண்மை எது போய்ங்கிற விஷயத்த தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூப்பர் மூஸோட ஃபேனாக இருக்கவங்க யாருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல நம்ம லாரியுமே பார்த்தீங்கன்னா அந்த தப்பை உணர்ந்துடுறாரு. ஆப்வியஸ்லி அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தியை உள்ள எடுக்கும்போது இப்போதைக்கு லாரி சூப்பர் ஹீரோ ஃபார்ம் வந்து நார்மலாக மாறிடுறான். அண்ட் ட்ராகோவுமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அடித்து விரட்டிடுறாங்க. அடுத்தது இடியறக்கனோட சக்தி. இடியறக்கனா இந்த மாதிரி ஒரு சிப்பியை வச்சு தான் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கிளோட அந்த ஒரு காம்பஸுமே ஆனிக் அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய ஒரு ஷிப்புக்கு கீழே தான் இந்த மாதிரி அந்த கேஸ்டனன்ஸ் இருக்குங்கிற விஷயத்த சொல்ல அது டைட்டானிக்காக இருக்குமோ சொல்லி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் தான் அது டைட்டானிக் கிடையாது ஓஷியானிக்குங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சமயத்தில் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், லைக் கோல்டு வந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த எல்லாத்தையுமே தாக்குப்பிடிச்சு ஒரு சப்மரீன் மூலியமாக அண்டர் வாட்டருக்குள்ளே போய் எப்படி அந்த கேஸ்டனன்ஸை எடுத்துருவாங்க. பட் வழக்க போல ட்ராகோட அடியாட்கள் உள்ள போது ஒரு மிகப்பெரிய சண்டே நடக்க அந்த இடத்துல ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பென்ஸ் வந்துடும், அதாவது மூளை குழம்பி போயிடும். மிகப்பெரிய புயல் எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க, மிகப்பெரிய மழையே பொழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிராகோ உடம்புல இருக்க அந்த இடியறக்கனோட சக்தி எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கே ஜாக்கியோட டீம் பார்த்தீங்கன்னா போவாங்க. பட் இப்போதைக்கு அந்த இடி மறக்கனோட சக்தி நம்ம டிராகோட உடம்பை கம்ப்ளீட்டாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் புயலை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சக்தியுமே கொடுத்துருக்க மாதிரி அங்கிள் சொல்வார். அந்த சக்தி ரொம்பவே ஓவர்பவர்டாக இருக்கும், இவங்களால கண்டிப்பாக டிராகோவை சமாளிக்கவே முடியல. டிராகோ அதுவே ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பி இப்போ இருக்கிறத விட ஒரு மிகப்பெரிய புயலை உருவாக்கினா நான் இந்த உலகத்தையே ரூல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த புயலை உருவாக்குறதுக்கு தேவையான பொருட்களாக ஆட்டிய போட்டுட்டு இருக்காரு. இவங்க என்னென்ன பொருள் ஆட்டிய போட்டுருக்காங்க சொல்லி தேடிட்டு போது அவங்க ஜெட் இன்ஜின் மேலே ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வரும்போது ஆப்வியஸ்லி அவங்க ஜெட் இன்ஜின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. பட் ஜாகி சான் டீமை அடிச்சு போட்டுட்டு அந்த ஜெட் இன்ஜினை எடுத்துட்டு கிளம்ப நம்ம ஜூலியா பார்த்தீங்கன்னா தெரியாத தரமாக அந்த ஜெட் இன்ஜினில் ஏறி உட்காந்துடுறா முந்திரி கோட்டை தரமா. ஸோ இப்போதைக்கு இவங்க எங்கே போகிறாங்கிற விஷயம் நம்ம ஜூலிக்கு தெளிவாகவே தெரியுது. நம்ம ஜாக் சன் டீமே பார்த்தீங்கன்னா இதை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க ஆட்டிய போட்ட அந்த ரோலர் கோஸ்டர் ஜெட் இன்ஜின் இதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆண்டனாவை உருவாக்கி அது மூலிமா ஒரு மிகப்பெரிய இடியை தான் நம்ம டிராகோ ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் அந்த பில்டிங்கோட உச்சத்தில் நின்று அந்த இடியை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. வழக்கம் போல தான் ஜூலியா பீமா கிட்ட ஒப்படைச்சிட்டு இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க, நானும் அங்கிளும் மேலே போய் டிராகோவை பார்த்துக்கிறோம்னு சொல்லி அங்கேருந்து இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி டிராகோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மூணு பேர் கூடயுமே நம்ம பீமாவும் ஜூலியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜூலி வந்து ஒரு மிகப்பெரிய ரோபோட்டை கண்ட்ரோல் எடுத்து அசால்ட்டாகவே மூணு பேருமே தம்சம் பண்ணிடுறான்னு சொல்லிடலாம். அப்படி அந்த ரோபோட்டை தூக்கிக்கிட்டே டைரெக்டாக அந்த டிராகோ இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்டத்தில் ஆப்வியஸ்லி நம்ம ஜாக்கி அங்கிள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து டிராகோவை கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ளே இருக்க அந்த இடியோட சக்தியுமே பார்த்தீங்கன்னா எடுத்து குடுவேக்கில் அடைச்சிடுறாங்க. அது எடுக்கிற சமயத்தில் தான் கரெக்டாக டிராகோவை ஒரு இடி வர வந்து தாக்கும், பைபலையால் அதை தாங்கியிருக்கவே முடியாது. விட்டா இவனுங்க அடித்த குளிர்வாங்க போலயே அப்படின்னு நான் உங்களை நெஸ்ட் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிய போயிடுவாங்க. அண்ட் ஃபைனலி இவங்க எடுக்க வேண்டிய சக்தி மலை அரைக்கையோட சக்தி தான். அந்த சமயத்தில் ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா பீமா நீ வெயிட் போட்டு போகிற உங்கள் உடம்பு குறைச்ச தீவனு சொல்லி ஒரு ஹெவியான டயட்டை ஃபாலோ பண்ண வச்சு நம்ம பீமாவுக்கு அதிகபட்ச எக்ஸசைஸ் கொடுத்துட்ருப்பான். ஒரு பக்கம் அதை போயிட்டுருக்கும் போது பாஷையே தெரியாத ஒரு ஊரில் இருக்க ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி மலை அரைக்கையோட சக்திகள் காமிக்கப்படுதுன்னு சொல்லி அங்கே கிளம்பி போனால் அங்கே வெறும் அரிசியாக வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சுருப்பாங்க. அண்ட் சைனீஸ் அரிசிகளை இந்த மாதிரி சாப்ஸ்டிக் வச்சு தானே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் சாப்ஸ்டிக்கை தான் கரெக்டாக அந்த காம்பஸ் ஃபோக்கஸ் பண்ணுது. மலை அரிக்கை அடக்கிறதுக்கு மேலத்தை தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேலம் மரத்தால் செய்யப்பட்டது. ஸோ அந்த மரத்தை இப்போதைக்கு உடச்சி சாப்ஸ்டிக்கை இந்த இடத்துல ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எந்த சாப்ஸ்டிக்கும் உங்களுக்கு தெரியல, இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகலான்டா அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலான்னு சொல்லி அது எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு நம்ம அங்கிள் அங்கேருந்து கிளம்ப ஆப்வியஸ்லி வளர்க்க போல நம்ம ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிராகோவை டிஃபிட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு சாப்ஸ்டிக்காக செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அங்கிளுக்கும் ஜாக்கிக்கும் செம்ம டயர்டு, அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. சாப்ஸ்டிக் மட்டும் டேபிளில் இருக்குது. பீமா ரெண்டு மூணு நாள் டயட்டில் இருப்பாடா, வயிறு கவா கவான்னும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரைட் சாப்பிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரைஸ் எடுத்துட்டு பக்கத்தில் அந்த டேபிள் மேலே இருந்த சாப்ஸ்டிக்கை ரேண்டமாக நான் சூஸ் பண்ணேன், அதுதான் மலை அரிக்கையோட சக்தி கொண்டிருக்க சாப்ஸ்டிக். அதை யூஸ் பண்ணி அஃப்கோர்ஸ் நம்ம பீமா சாப்பிட அந்த மலை அரிக்கையோட சக்தி பீமாக்குள்ளே போயிடுது. அடுத்த நாள் ஜூலியை நம்ம பீமாவோட எடையை செக் பண்ணி பார்த்தா 7 கிலோ கூடி இருக்கு. என்னடா அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பதே பீமா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாத்தையுமே தின்ன ஆரம்பிக்கிறான்.
டேபிள் சேருன்னு சொல்லி ஒன்றுத்தையும் விடலையே. இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடறாங்க, இவனுக்குள்ளதான் மலையடிக்கோட சக்தி இருக்கு, பிடிச்சி உள்ள இருக்கதை எடுத்து ஆகணும், இல்லைனா மொத்த சிட்டியுமே சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவான் அப்படின்னு சொல்லி பீமாவை கட்டுப்படுத்த பார்க்கும்போது பீமா வந்து பார்த்தோன்னா வளர்ந்துக்கிட்டே போகிறான். அதனால் அங்கிளோட கடை மொத்தமாகவே டேமேஜ் ஆகிடுது. அந்த பக்கம் டிராகோ, நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லாத காரணத்தினால தான் ஜாக்கி ஈஸியாக அடிச்சிட போகிறேன், டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவன் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. பட் மலையறிக்கையாக மாறின பீமா அந்த கடையை அடிச்சு நொறுக்கிட்டு அங்கே கிளம்பி போயிருப்பாரு. டிராகோ பீ லைக், நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம வேலையை எவ்வளோ ஒருத்தர் செஞ்சிருக்கானே, பட் இருந்தாலும் மலையறிக்கை இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்கா, உடனே கண்டுபிடிச்சவனு சொல்லி அந்த பக்கம் பீமா அவன் முழுசாக மாறுறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நம்ம அங்கிள் அந்த மலையறிக்கையோட சக்தியை ஒரு குடுவையில் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு குடுவையை டக்குன்னு மாற்றி ஒரு புது மந்திரத்தை சொல்லி நம்ம டிராகோக்குள்ளே இருந்த அந்த ஃபயர் நெருப்பு விடுவானா வாயில் அந்த ஃபயர் பவரையுமே பார்த்தினா உறிஞ்சத்துறாரு. ஸோ இப்போதைக்கு டிராகோ ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்லலாம். அவன் பவர் கூட அந்த அடியாட்கள் தான் இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ டிராகோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போயிடுறாங்க. ஸோ டிராகோட முழு சக்தியுமே நம்ம அங்கிள் உறிஞ்சத்துறாரு. பட் என்னதான் இருந்தாலும் பீமா மேலே செம்மகாண்டு இருக்க தான் செய்யும், பைபுல அங்கிளோட கடையை நாசம் பண்ணிட்டான்ல, ஒய்யல பீமா உன்னை வறுத்தெடுக்கிறாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா அந்த அரக்கர்களோட சக்தியுமே செக்ஷன் 13 சேஃபாகவே இருக்குது. எல்லா அரக்கர்களோடைய சக்தியுமே அடைச்சாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைடா, ஹாயாக உட்காந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த கேப்பில் டிராகோ அவனுடைய அடியாட்களை அடித்து அசந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பிளாக், அங்கிள் அண்ட் ஆப்வியஸ்லி ஜாக்கி இவங்க மூணு பேருமே கடத்தி கொண்டு போயிடுறான். இந்த விஷயத்த டேரெக்டாக ஜூலி கிட்ட சொல்லி சாயந்தரத்துக்குள்ளே நீ எங்களுக்கு அந்த சக்திகளை கொண்டு வந்து கொடுக்கல, தக்காளி இவங்க மூணு பேருமே கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூலிக்கு என்ன தெரியும், வேறு வழியெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், பட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த சக்திகளை நம்ம திரும்பவும் எடுக்கணும். அதுக்காக நம்ம பீமா கிட்ட சொல்லி ஒரு சக்தி வந்த மந்திரத்தை ரெடி பண்ண பார்க்கும்போது அந்த மந்திரத்துக்கு நம்ம டிராகோட ஒரு விதமான டிஎன்ஏ எசன்ஸ் தேவைப்படுது. ஸோ டிராகோ கிட்ட அதை போய் கேட்கவே முடியாது. ஸோ அதனால டிராகோட அப்பா அவங்ககிட்டயுமே இந்த டிஎன்ஏ தானே இருக்கும். ஸோ அதனால செக்ஷன் 13 கல்லாக இருக்கிற ஷெண்டோட ஒரு பகுதியை எடுத்து அதில் இருக்க டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஷெண்டுக்கிட்டேயே பேசி நான் மகனை கொல்ல போகிறேனே அப்படின்னு சொல்லி அவளுடைய ஒரு குட்டி கல்லை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னரையுமே தூக்கிட்டு எப்படியாச்சும் ஜாக்கியை காப்பாற்றணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம ஜாக்கி அங்கிள் கொஞ்சம் நேரம் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் ஜாக்கி அங்கிளையே பவர் இல்லாத அந்த டிராகோவில் சமாளிக்கவே முடியல. ஏன்னா அங்கிள் அந்த ஃபயர் பவரை எடுத்துருப்பார்ல. ஸோ இவர் தடுமாறுறதை பார்த்தோன்னே இவர் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தால் அந்த மற்ற மூணு பேரும் பவர் இல்லாமல் அவன் டம்மி பேசுபாவா, சக்தி இருக்கவன்தானா கெத்துன்னு சொல்லி கொஞ்சம் டிராகவே எடுத்து பேசுகிறாங்க. டிராகோ இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கிறேன்டா, என் சக்திகள் கிடச்சிட்ட அப்புறம் உங்களை நான் போர்ட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் கேப்டன் பிளாக் அண்ட் ஜாக்கி ஒரு சின்ன பிளான் போடுறாங்க, அங்கிளை மட்டும் தப்பிக்க வச்சிடலாம், அவர் பிளான் போட்டு ஏதாவது மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக அந்த பக்கம் சக்திகள் அந்த டிராகோவை போய் சேர விடாமல் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு பிளான் பண்ணி அங்கிளை மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி விட ஜாக்கி அண்ட் கேப்டன் பிளாக்கை கட்டி போட்டு அங்கேருந்து டேரெக்டாக இந்த பக்கம் டீலிங் நடக்கிற அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. நம்ம ஜூலியுமே பார்த்தீங்கன்னா மந்திரம் ப்ளஸ் கண்டெய்னர் ரெடியா இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், டிராகோட அடியாட்கள் நாம எதுக்கு இவங்க எல்லாம் வேலை செய்யணும், இவங்க கிட்ட தான் சக்தி இல்லையே, ஸோ அதனால இவனை அடிச்சு போட்டுட்டு மற்ற சக்திகளை நாமளே எடுத்துக்கலாம் சொல்லி டிராகோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, பீமா வந்து ஆக்சுவலாக பண்ண அந்த மந்திரம் வந்து டிராகோ கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற மூணு பேரும் சக்திகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வேலையே செய்யாது, புது மந்திரம் தான் போட்டாகணும். ஸோ அதனால டிராகோ ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ண ஆரம்பிப்பான். பட் சக்தி இல்லாத டிராகோ மற்ற மூணு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோத்து போயிட்டாரு. அவனை தூக்கி பாலத்துலேருந்து கீழே போடுறது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி பீமாவையுமே அடிச்சு போட்டுட்டு கண்டெய்னரில் இருந்த அந்த 8 சக்திகளுமே இங்கே மூணு பேருமே பப்பாதையாக பிரித்து எடுத்துறாங்க. சக்தி கச்சிச்சிரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஜாக்கி உடம்பு முழுக்க கட்டப்பட்டு இருந்தாலும் சண்டை போட வராரு. பட் ஜாக்கியவே அடிக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அங்கிள் தப்பிச்சு போனார்ல, புது மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஆப்வியஸ்லி இந்த பக்கம் மூணு பேர் உடம்புல இருக்க அந்த சக்திகளை உறிஞ்சி எடுத்துடுறாரு. பட் அந்த சக்திகள் இவருடைய வேக்யூம் கிளீனரை நோக்கி வராமல் அந்த பாலத்துக்கு கீழே போது எட்டி பார்த்தா டிராகோ ஒரு புது மந்திரத்தை சொல்கிறான். அந்த மந்திரங்கள் மூலிமா மற்ற எல்லா அரக்கர்களோட சக்தியும் இப்போதைக்கு டிராகோ உடம்புல வந்துடுது. ஆத்தி பூனைவாலை விட்டு புலிவாலை புடிச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில யோசிச்சுட்டு இருக்கும்போது டிராகோ அந்த அடியாட்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து பறந்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த நரகத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய கேட்வேவை ஓப்பன் பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. செக்ஷன் 13 அவங்களுடைய மொத்த ஆர்மியுமே இறக்க அவங்க கூட ஒன்றா சேர்ந்து ஜாக்கியுமே இப்போதைக்கு அந்த டிராகோவை எதிர்த்து நிற்க போகிறான். நம்ம அங்கிள் அந்த டிராகோ உடம்புல இருக்க 8 மந்திர சக்திகளுமே வெளியில் எடுக்கணும், அதுக்கேற்ற அளவுக்கு மந்திரம் எனக்கு தெரியலேன்னு சொல்லி உட்காந்து ரிசர்ச் பண்ண
ஆரம்பித்தானேன். லைட்டாக போய் நம்ம ஷெண்டு கிட்டேயுமே ஹெல்ப் கேட்குற உனக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமானு. ஷெண்டு என்னை வெளியில் விட்டா நான் வந்து அந்த டிராகோவை பார்த்துக்கிறேன், ஏன்னா இந்த உலகம் எனக்கு சொந்தம். என்ன அந்த டிராகோ பிட்ரே பண்ணிட்டான், அவன் பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை நான் விட மாட்டேன், என்ன வெளில விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அங்கிள் வந்து ஆரம்பத்தில் யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் மருந்தை கண்டுபிடிப்போம்னு சொல்லி அவர் வீட்டில் உட்காந்து தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. தொடர்ந்து பார்த்தா நம்ம சங்கர், ராஜேஷ், ராசப்பா பிளஸ் ஹாக்ஃபு நாலு பேருமே வந்து நிற்கிறாங்க. ஆத்தி, இந்த உலகம் அழிய போதாமே, நாங்கள் நல்லவங்களாக மாறிட்டோம், ஆனால் என் வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்கிறாங்க போல, ஸோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், காசு எதுவும் கொடுங்க வேணாம், அந்த உலகத்தை மட்டும் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்ல அங்களுக்குமே ஹெல்ப் தேவை. ஸோ அவங்களுடைய ஹெல்ப் மூலியமாக ஒரு விதமான மந்திரத்தை ரெடி பண்ணுறாரு. பட் அந்த மந்திரம் வேலையே செய்யல. இதுக்கு வேற வழியே இல்லை. செக்ஷன் 13 இருக்க அந்த மிகப்பெரிய கையை கூட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இந்த நாலு பேருமே கிளம்பி செக்ஷன் 13 நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிராகோ அவங்க கீழே இருக்க அந்த அடியாட்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் அரக்கர்களோட பவர்ஸை கொடுத்து செக்ஷன் 13 தரமட்டமாக்கிட்டு இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கேன். இவங்க மூணு பேருமே செக்ஷன் 13 அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் பிளாக், ஜாக்கி ஃபீல்டில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது செக்ஷன் 13 நம்ம பீமா அண்ட் ஜூலி கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் தான் பாக்குறாங்க. பட் ஆப்வியஸ்லி செக்ஷன் 13 அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்க வேற வழியே இல்லை. இவங்களை எதிர்த்து நிக்கணும்னா நம்மளுக்கு மந்திர கற்களோட சக்திகள் தான் தேவைன்னு சொல்லி அந்த கற்களை எடுக்க போறாங்க. பட் அந்த மூணு அடியாட்களும் தங்களுடைய சக்திகளை யூஸ் பண்ணி செக்ஷன் 13 கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பீமா ஜூலியை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கல்லை தாங்கிட்டு இருக்கேன். ஜூலி டக்குன்னு மாட்டு மந்திரக்களை தேடிட்டு இருக்கான், அது கிடைக்க மாட்டேங்குது. இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லும்போது முயல் மந்திரக்களை யூஸ் பண்ணி அங்கே ஓடி வந்துடுறான். அந்த மொத்த செக்ஷன் 13 இடிஞ்சு பீமா மேலே விழுந்தது. பீமா சத்துறானா அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அந்த மந்திரக்கார்களோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் பண்ணி சூப்பர் மூஸ்னு சொல்லி எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டு டேரக்டா அந்த டிராகோ சண்டை போடுற இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஜாக்கி அண்ட் கேப்டன் பிளாக் கூடவே நம்ம ஜே டீம், அதாவது கல்லிராணி, பைல்வான் சொல்லி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி சக்திகள் இல்லாமல் இவங்களால எதிர்த்து சண்டை போட முடியாது. கரெக்டாக ஜூலி உள்ள வரது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரக்கற்களோட சக்தியை கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த ஜே டீமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகளை எடுத்து நிற்கிற அளவுக்கு சக்திகளை ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டிராகோ இவ்வளோதானா பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் நான் ஒரு வித்தா காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லி நிலத்தை பொழந்து பூமிக்கும் நெதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த அரக்கர்களோட உலகத்துக்கும் ஒரு போர்ட்டலை உருவாக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரக்கர்கள் உலகத்துலேருந்து நிறைய மிருகங்கள் இந்த பூமி நோக்கி வந்துட்டு இருக்கு. அங்கிள் செக்ஷன் 13 எடுத்துட்டு போனால் இங்கே இருந்த செக்ஷன் 13 அங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மொத்தமாகவே தரமட்டமாகி கிடக்குது. ஸோ உள்ளே இருக்க அந்த கற்களை தோண்டி பார்க்கும்போது பீமா ஜஸ்ட் மயங்கி கிடக்கிறான். நம்ம அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவை தட்டி எழுப்பி நம்மளுக்கு உதவி தேவைடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் செக்ஷன் 13 நோண்டுறாங்க. எதுக்கும் நல்லாவே தெரியும். ஆப்வியஸ்லி அங்கிள் இப்போதைக்கு ஷெண்டுவை விடுவிக்க போகிறாரு. அந்த பக்கம் டிராகோ நம்ம அஜய் டீமை போட்டு பொழந்து கட்ட டக்குன்னு ஷெண்டுவோட என்ட்ரி, என் உலகத்தை நீ எடுக்க பார்க்குறியா, எனக்கே துரோகம் சரியான்னு சொல்லி ஷெண்டுவுக்கும் ஷெண்டுவோட மக டிராகோ எட்டு அரக்க சக்திகள் கொண்டிருக்க அந்த டிராகோக்கும் மிகப்பெரிய சண்டையை நடக்குது. ஆனால் அந்த சண்டையிலுமே டிராகோ நம்ம ஷெண்டுவை பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன ஷெண்டு இவ்வளோ அடி வாங்குது, சக்திகள் எல்லாமே போச்சா அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் நம்ம ஜூலிக்கு ஒன்று புரியுது. ஷெண்டுக்கு சக்திகள் மந்திரக்கற்கள் மூலியமாக தானே கிடைக்கும், எல்லா மந்திரக்கற்களையுமே ஷெண்டு உனக்கு போடுங்கன்னு சொல்ல எல்லாருமே அவங்க கற்களை சுற்றி ஷெண்டு கிட்ட போடுறாங்க. அந்த சக்திகள் இப்போதைக்கு ஷெண்டுவை ஓவர் பவராக மாற்றுது. அந்த சண்டையில் இப்போதைக்கு டிராகோ கொஞ்சம் கொஞ்சமாக தோக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த நரகத்தோட போர்ட்டெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பூமிக்கு சொந்தம் இல்லாத எல்லா பொருட்களும் நரகத்துக்கே போயிடும். நம்ம டிராகோ உடம்புல இருக்க அந்த சக்திகளை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவனை நரகத்துக்குள்ளே மாட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அங்கிள் அவருடைய அசிஸ்டன்ட், நீ இப்போதைக்கு சீஃப் மாஸ்டராக மாறிட்டேன், இந்த அவனுடைய ப்ரொமோஷன் சொல்கிற மந்திரத்தை அப்படின்னு சொல்ல பீமா அங்கிள் ஒன்றா சேர்ந்து மந்திரத்தை ஒப்பிக்கிறாங்க. கரெக்டாக நரகத்தோட போர்ட்டலும் க்ளோஸ் ஆக நரகத்துக்கு சொந்தமான எல்லா பொருட்களும் அதை நோக்கியே போயிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி டிராகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்குள்ளே மாட்டிடுறாரு. அப்பா என்னை காப்பாத்துங்க, நான் நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஷெண்டுவை ஏமாற்றி அவளுடைய காலை பிடிச்சி நான் போகிற இடத்துக்கு உன்னே கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி ஆப்வியஸ்லி ஷெண்டுவுமே சேர்த்து நரகத்தோட அந்த நெதர் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கிள் பீமா ஆப்வியஸ்லி போர்ட்டலை க்ளோஸ் பண்ண அரக்கர்கள் இல்லாத ஒரு புது உலகம் பிறக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அரக்கர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போதைக்கு அவங்க இடத்துக்கே அரக்கர்கள் உலகத்துக்கே போயிடுது. அரக்கர்கள் உலகத்துலேயும் டிராகோ ஷெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் வரலாம் அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ளே சண்டை நடக்க பூமியில் ஆப்வியஸ்லி எல்லா கெட்டவங்களுமே நல்லவங்களாக மாறி இருக்காங்க. பாவ வால்டர் மட்டும் இல்லை. அப்போ தான் கரெக்டாக நம்ம கேப்டன் பிளாக் வந்து ஜூலி பக்காவாக யோசிச்சு அந்த ஷெண்டுக்கு சக்திகள்லாம் கொடுத்தேன், உன்னுடைய நான் மூளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ செக்ஷன் 13 வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் ஆஃபருமே கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபியூச்சரில் நம்ம ஜூலி தான் செக்ஷன் 13 பாஸாகவே மாறுவா. அதுக்கான விதை இங்கே போடப்பட்டது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேன்னு சொல்லி பாட்ட படிக்கிட்டு இந்த மொத்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸையுமே சுபம் சொல்லி சூப்பராக முடிகிறாங்க. உண்மையிலே ஒரு தரமான சீரீஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்தளவுக்கு நிறைய கவுண்டர் ப்ளஸ் ஸ்டோரி செம்ம பக்காவாக இருக்கும். என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்பவே கட் ஷார்ட் பண்ணி மெயின் டைம் லைன் ஸ்டோரியை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் தமிழில் பார்த்தா தாங்க கிடைக்கும். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபேவரட் சீசன் எதுவும் சொல்லி மறக்க வைக்கலாம். காம்பு நான் உங்களை தலையில் ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணி இருக்கேன். ஹாஃப் அண்ட் கைஸ் வட்ட. Man.